இந்த சிறுவர்களின் ஆதங்கத்துக்கு ஒரு விடை கூறுங்கள் ப்ளீஸ். ஏய் அச்சடா நூறா அங்கிள் ஆன்டி, கண்ட இடத்துல எச்சைய துப்பாதீங்க. எனக்கு செருப்பு போடுற வசதி கூட இல்லை. கொரோனா போல வைரஸ் நிறைய இருக்கு. அச்சையை மிரிச்சுன்னா எனக்கு காய்ச்சல் வரும். நான் ஸ்கூலுக்கோ போக முடியாது. நான் பெரிய ராணுவ வீரராக ஆக முடியாது. என் வீட்டுக்கும் தேவை, எங்கள் நாட்டுக்கும் தேவை. யாரும் குப்பிய போடாதீங்க. இங்க போடுறதால நோய் பரவுது. அதனால எல்லாரும் குப்பை தொட்டியில போடுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் குப்பையை அப்படி அப்படியே போடுறதால என்னால சாப்பிட முடியல. என் சத்துல ஈ எறும்பு பூச்சி எல்லாமே உட்காருது. எங்க வீட்டுல ஃபேன் கூட இல்லை. இது மாதிரி குப்பையை எல்லாரும் போடுறதால எனக்கு அடிக்கடி காய்ச்சல் இருந்து தும்பல் வருது. என்னால அடிக்கடி ஸ்கூலுக்கு கூட போக முடியல. நான் எப்படி படிக்கிறேன்? நாங்க ரொம்ப அழகா இருக்கோம்ல. சில பேர் எங்களை மொட்டிலேயே பறிச்சிடுறாங்க. கொரோனா போற பெரிய நோய்களுக்கெல்லாம் எனக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நானும் அம்மாவும் பயந்துட்டு இருப்போம். ஆனா நான் பெருசா சயின்டிஸ்ட் ஆகப்பேன். நிறைய கழிவுகளை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கெட்ட கிருமிகளை ஒழிச்சு தள்ளுவேன். எங்களை மாதிரி எந்த குடும்பமா அவங்க அப்பாக்காக பயந்து நிற்க கூடாது. ஹலோ, எங்கள் ஸ்கூலை சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி இந்த போல் பிளான்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாம் நாங்கள் நட்டு வைக்கிறோம். உங்களால் முடிஞ்சது சின்ன பிளான்ட்டோ இல்லைன்னா மணி பிளான்ட்டோ அந்த போல் நட்டு வச்சு ட்ரீஸை சேவ் பண்ணுங்கள். அக்னிகல்ச்சர் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்!